ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாந்தி இல்லம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி சாந்தி இல்லம் சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, மணத்தக்காளி வத்தல் போட்டு ஒரு எம்மியான ஒரு குழம்புங்க. இது வந்து ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்தது. இப்போ வந்து நம்ம தாய்ப்பால் கொடுக்குறவங்களுக்கு இது இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டாங்கன்னா நல்லா பால் சுரக்கும். அதே மாதிரி அஜீரண ப்ராப்ளம் இருக்க நம்ம நார்மலாக நம்மளும் சாப்பிட்லாங்க. இதுமாரி ஆஃப்டர் டெலிவரி அதுக்கப்புறம் கூட இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஆயில் விட்டுக்கோங்க. மிளகு வந்து ஒரு 2 ஸ்பூன். நான் வந்து இந்த சின்ன ஸ்பூனில் தான் எல்லாமே அளவு எடுத்திருக்கேன். வெந்தயம் 1/4 ஸ்பூன். மிளகு வந்து 3 ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாங்க. ஜீரகம் வந்து 1 ஸ்பூன். மிளகா வத்தல் வந்து 2. இது எல்லாத்தையும் நல்லா நம்ம போட்டு வறுத்துக்க போகிறோம். இந்த இதே அளவுக்கு எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க, கூட குறைச்ச வேண்டாம். மல்லி, முழு மல்லி இருக்குது பார்த்தீங்களா, அது நல்லா ஒரு பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. ஏன்னா மிளகு வந்து நான் 3 ஸ்பூனு இப்போ தான் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ மிளகு வந்து நல்லா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஜீரகம் 1 ஸ்பூன், மிளகா வத்தல் 2, வெந்தயம் 1/2 ஸ்பூன், மல்லி வந்து முழு மல்லி 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. எலுமிச்சை மிளகு அளவுக்கு புளியை வந்து நல்லா கரைச்சி நம்ம இதை வந்து நல்லா வடிகட்டி தனியாக ஒரு பாத்திரத்தில் இதை நம்ம எடுத்துக்கலாம். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து கொஞ்சம் வெல்லம் அல்லது நாட்டு சர்க்கரை, நாட்டு சர்க்கரை வந்து நான் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். வெல்லம்னாலும் நீங்கள் சும்மா ஒரு அளவு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக அதில் ஆட் பண்ணிக்கலாம். வெல்லம் அல்லது நாட்டு சர்க்கரை வந்து 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேங்க. தேவையான அளவுக்கு புளிப்பு இருக்கும் இல்லையா, புளி ஊற்றிருக்கோம். ஸோ குழம்பு தேவையான அளவுக்கு நீங்கள் தண்ணி புளிப்பு பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம அந்த நுணுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதெல்லாத்தையும் இப்போ நம்ம வறுத்ததெல்லாம் அரைச்சிட்டோம். ஸோ அரைச்ச பொடியை ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமாக வந்து சாம்பார் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாத்தையும் போட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாங்க. அவ்வளோதான், இதுக்கு நல்லா கொதிச்சுட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம சைடில் ஒரு பேனில் என்ன பண்ணிக்கலாம், நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. இந்த குழம்புக்கு வந்து நல்லெண்ணெய் ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ வந்து நல்ல 1/20 சின்ன வெங்காயம் நல்லா இது மாதிரி முழுசாக கட் பண்ணி, சின்ன வெங்காயம் வேணால் ஆட் பண்ணிக்கலாம், வேண்டாம்னா நீங்கள் பூண்டை மட்டுமே அளவு நிறையா எடுத்துக்கோங்க. ஏன்னா பூண்டு தான் நம்ம வந்து பால் சுருக்கிறதுக்கு ரொம்ப நல்லது. சின்ன வெங்காயத்தை அவாய்ட் பண்ணிவிட்டு வெறுமனை பூண்டு கூட நம்ம சேர்த்துக்கலாங்க. நான் வந்து வீட்டில் செய்யறனால சின்ன வெங்காயம் வந்து 20 வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். பூண்டோட அளவு கம்மி பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து நல்லா பூண்டே நல்லா 1 கப் அளவுக்கு நம்ம வந்து எடுத்துக்கலாம். நல்லா வெங்காயம் வதங்கின பிறகு கொஞ்சம் பூண்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. பூண்டும் நல்லா 1 கப் அளவு, சின்ன கப் அளவுக்கு கூட பூண்டு நல்லா உரித்து எடுத்துக்கலாம். இது வெங்காயம் வந்து முழுசு முழுசாக இருக்கனால நல்லா வேகட்டுங்க. இந்த குழம்பு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம ஆஃப்டர் டெலிவரி கூட வயிறு புண்ணு இருக்கிறவங்க கூட இது வந்து சாப்பிடலாம். ஏன்னா நம்ம பெப்பர் இதெல்லாம் சேர்த்துருக்கோம் பார்த்திங்களா, அதனால் ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. அந்த மாதிரி தாய்ப்பால் கொடுக்குறவங்களுக்கும் நல்லா பால் சுரக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அஜீர்ண ப்ராப்ளம் இருக்குது நார்மலாக, நம்ம நார்மலாக நம்மளே கூட மந்த்லி ஒன்ஸ் இந்த குழம்பு எடுத்துட்டோன்னா வயிறுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ கண்டிப்பாக அந்த குழம்பு செஞ்சு பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். பூண்டு பார்த்திங்கன்னா நான் இந்தளவுக்கு எடுத்திருக்கேன், சின்ன பூண்டு தான் எடுத்துக்கணும். நான் 1/2 கப் எடுத்திருக்கேங்க, ஏன்னா சின்ன வெங்காயம் போட்டிருக்கறனால. நீங்கள் சின்ன வெங்காயம் வேண்டாம்னா நல்லா 1 கப்பில் ஒரு பவுல் நிறைய கூட நம்ம பூண்டு நல்லா உரித்து எடுத்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா கொஞ்சம் எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாங்க. இது நல்லா சைடில் குதிச்சிட்ருக்கு இல்லையா, இதில் வந்து நம்ம வதக்கினது எல்லாத்தையும் இதில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கொஞ்சம் நேரம் இது இருக்கட்டும், அப்படியே பூண்டு வந்து வெந்து வரட்டும். ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வச்சிட்டிங்கன்னா அது பாட்டுக்கு பூண்டும் வெந்துடும். அப்புறம் பார்த்திங்கன்னா மணத்தக்காளி வத்தலை வந்து நல்லா கொஞ்சம் கழுவி நான் இந்தளவுக்கு எடுத்திருக்கேன், நீங்கள் கூட வேணாலும் கூட எடுத்துக்கலாங்க. அதையும் ஜஸ்ட்டு அந்த எண்ணெயிலே வதக்கிட்டேன். ஒரு வதக்கிட்டு குழம்புல ஆட் பண்ணிட வேண்டியதாங்க, அவ்வளோதான். பூண்டு வெந்த பிறகு நம்ம வந்து குழம்பு இது வந்து மணத்தக்காளி வத்தலை ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு வதக்கிட்டதுனால ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் 1-5 மினிட்ஸில் வெந்துடும். அவ்வளோதான். பார்த்திங்கன்னா அடுப்பு அப்படியே சிம்மில் வச்சு நல்ல நேரம் நம்ம முதல் ஊற்றுறோம் பார்த்திங்களா, பூண்டுலாம் நல்லா வெந்துருச்சு. நல்ல நேரம் அப்படியே மேலே மிதந்து அதுவே வந்துடும். 1-5 மினிட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு. இந்த அளவு தான், கொஞ்சமாக தான் வரும். இதை நல்லா நீங்கள் நல்லா ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப 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 நல்லதுங்க. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இதே அளவில் எல்லாமே போட்டு பண்ணுங்கள். ரொம்ப குயிக்காகவும் சிம்பிளாக பண்ணிடலாங்க. அதனால் கண்டிப்பாக இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள். சாந்தி இல்லம் சேனலில் நிறைய டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ்லாம் போட்டிருக்கேன், அதெல்லாம் மறக்காமல் அதையும் பாருங்கள். சாந்தி இல்லம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.